ஹலோ ஆல், வெல்கம் டு ப்ரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேருந்து நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் மேலே, ஒயிட் கிளாத் மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீடில் நம்பர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ நார்மலாக நீடில் இந்த மாதிரி நம்ம ஊசி இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஹோல்ஸ் போடுங்க, அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு க்ளோஸாக வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து நீங்கள் போடணும். அண்ட் இது வந்து மேனுவலாக போடுறதுனால கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். பட் ஸ்லோவாக பொறுமையாக வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஹோல்ஸும் ஆகிடக்கூடாது. ஸோ குட்டி குட்டி குட்டியாக ஹோல்ஸு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஃபுல்லாக டிசைனுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாமே கம்ப்ளீட்லி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட போட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு வந்துடும். ஸோ இப்போ வந்து இது எனக்கு பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை வந்து வேர்க்கும், அப்போ வந்து வலிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஸ்டிக் இருக்கு இல்லையா, மேட்ச் ஸ்டிக் வச்சு அந்த நீடலை வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நார்மலாக ஒரு த்ரெட்டு, மெஷின் த்ரெட்டோ இல்லை ஏதோ ஒரு த்ரெட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹோல்ஸ் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கும், பாருங்கள். ஸோ மெத்தட் அதே தான், பட் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஸ்டிக் வச்சுட்டு சுற்றிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சி நீங்கள் ஹோல்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பின்னிங் மிஷின். ஸோ பின்னிங் மிஷின் வந்துச்சுன்னா எவ்வளோ கடகடன் வேலை ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் ரெகுலராக வந்து ஆரி எம்ப்ராய்டரி போடுறவங்களா இருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பின்னிங் மிஷினை வாங்கி வச்சுக்கோங்க. இதுவுமே நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் பின்னிங் மிஷின் வச்சுட்டு நம்ம எப்படி பென்னில் ட்ரா பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நல்லா கடகடகடன்னு நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இதெல்லாம் எதுவுமே ஸ்பீடெல்லாம் எதுவுமே வைக்கல, நார்மல் வீடியோ நார்மல் ஸ்பீடு தான். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வேகமாக வந்து ஒர்க் முடியுது அப்படின்னு பாருங்கள். ஸோ கடகடன் நம்ம அந்த லைனுக்கு மேலேயே ஜஸ்ட் பென் வச்சு ட்ரா பண்ணுற மாதிரி கொஞ்சம் அழுத்தி பண்ணணும். ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹோல்ஸ் ஆகி பேப்பர் கிழிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப லைட்டாக பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த ஹோல்ஸ் வந்து ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டலுக்கு பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் நம்ம கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பென்னை மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா கரகர கரகரன்னு அது ஆடிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் க்ரிப்பாக நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கரெக்டாக நம்ம அந்த டிசைனுக்கு மேலேயே அந்த லைன்ஸ்க்கு மேலேயே நீங்கள் வந்து கொடுத்துட்டே வாங்க. ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஒரு பேப்பரே வந்து வித்தின் 10 to 15 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். மேனுவலாக பண்ணால் 1 hour மேலே ஆகும். ஸோ இதோட சவுண்ட் எப்படி இருக்கணும் பாருங்கள். ஸோ அந்த மிஷின் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இதே மாதிரி தான் அந்த சவுண்டு இருக்கும். நீங்கள் வந்து கடகடன் வந்து ஒரு கிளாத் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பண்ணுங்கள். நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்தே யூஸ் பண்ணாதீங்க, நார்மலாக ஏதாவது ஒரு காட்டன் துணியோ ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ் பண்ணணும். நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஹோல்ஸ் விழாது. ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடுங்க. ஸோ இந்த மாதிரி கட கட கடன கரெக்டாக எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி வச்சு நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போது ஹோல்ஸ் போட்டு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் அந்த பேப்பர் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் ஹோல்ஸ் போடுறது வந்து கிளாஸி சைடில் தான் போடணும். ஸோ பாருங்கள், ஒரு சைடு மேட் ஃபினிஷில் இருக்கும், இது மேட் ஃபினிஷு. இந்த இங்கே தான் ட்ராயிங் நம்ம பண்ணுவோம். கிளாஸி சைடில் நம்ம ஹோல்ஸ் போடணும். இப்போது சின்ன சின்ன ஹோல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும் எவ்வளோ க்ளோஸாக இருக்குதுன்னு பாருங்கள் மிஷினில் போட்டது. இப்போ நம்ம மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ரேசிங் பேப்பர், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ட்ரேசிங் பேப்பர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வித் ஹோல்ஸும் இருக்குது, வித்தவுட் ஹோல்ஸும் இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வித் ஹோல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லைஃப் லாங் இது நான் டேரபிள், வாட்டர் ப்ரூஃபு. ஒன்ஸ் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உங்களோட ப்ளவுஸ் எதர் காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டில் வைக்கிறீங்க, நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சுட்டு கடகடன் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் வச்சு பண்ண வேண்டியது தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 14 inch ப்ளஸ் மடிச்சு தைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து 15 inch வச்சுக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். யூஸ்வலி வந்து 15 inch வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 6 inch வந்து கரெக்டாக இருக்கும். யூஸ்வலி வந்து நெக்கோட ஹைட்டு டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10 அந்த மாதிரி கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற வச்சுப்பாங்க. ஸோ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
இதோட நெக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக 6 இன்ச்சை விட இது கொஞ்சம் பெரிய நெக்கு. ஸோ மெஷர்மெண்ட் வச்சு பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 இன்ச் வருது. இந்த மாதிரி வைடாக இருக்கக்கூடாது, நல்லா கரெக்டாக நீட்டாக ஃபஸ்ட்டு அலோவ் ப்ளவுஸ் நீங்கள் உங்களோடது பண்ணுறீங்கனாலும் கஸ்டமர்து பண்ணுறீங்கனாலும் ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணி நீட்டாக வந்து அலோவ் ப்ளவுஸை வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நல்லா எந்த ஒரு ஃபோல்டிங்ஸும் இல்லாமல் சுருக்கமும் இல்லாமல் அந்த கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஷர் பண்ணுங்கள். ஸோ நெக்கோட அகலம், அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஷோல்டர் இது மார்க் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட் மார்க் பண்ணிட்டீங்கன்னா 14 இன்ச் பாருங்கள். ஸோ கரெக்டாக நம்மளோட மார்க் பண்ண அந்த 15 இன்ச் கரெக்டாக இருக்கும். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணால் ஒரு 1/2 இன்ச். ஸோ 15 இன்ச் கரெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து நெக் அகலம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக் ஹைட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஹைட் இருக்கோ அலோவ் ப்ளவுஸில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 7 இருக்கிறதுனால நான் 7 மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டிலிருந்தும் அந்த நெக்கோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ணுறதுக்கும் இப்படி வச்சு மார்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு மார்க்கிங் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்கேலு, இன்ச் டேப்பு இதெல்லாமே கம்பல்சரி இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பா நெக் மாதிரி போட்டுக்கோங்க, ஸ்கொயர் நெக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் அது யூவாக மாற்றிடலாம். யூ நெக்கு இல்லை எந்த நெக் ஷேப் நீங்கள் வேணாலும், லீஃப் நெக்கு, ஸ்டார் நெக்கு, பாட் நெக்கு எல்லாமே நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு பா நெக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஒரு இன்ச்சு, அதுக்கப்புறம் சைடில் ஒரு 2 இன்ச்சு, 2 இல்லை 2.5 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வைடாக அந்த யூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. எனக்கேன்னு ஒரு 1 இன்ச்சுக்கு க்ராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போது இது டாட்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த யூ நெக் ஷேப் வந்து கரெக்டாக வரும். நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அந்த யூ கரெக்டாக வந்துடும், செகண்ட் இன்னொரு சைடில் வந்து அந்த யூ ஒழுங்காக வராது. ஸோ அந்த யூ நெக்கு ஓவராலாக நெக்கு ஷேப் பார்க்குறதுக்கே கரெக்டாக அந்த யூ இருக்காது. ஸோ நெக் ஷேப் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட நெக் ஷேப் அழகாக உட்காரும். நெக்ஸ்ட்டு 1/2 ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் டைரெக்டாக ப்ளவுஸை வச்சு கூட அப்படியே நீங்கள் மார்க் பண்ணலாம். பட் இப்படி பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு டைமும் நம்ம அந்த ப்ளவுஸை வச்சு வச்சு பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணிவிட்டு கடகடன் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வேஸ்ட் வந்து மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாடியோட மெஷர்மெண்ட் பாருங்கள். நான் சென்டர்லேருந்து ஒரு சைடு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு சைடு வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். யூஸ்வலி நெக்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5.5 மோஸ்ட்லி அவ்வளோ தான் இருக்கும். ஸோ 5 to 5.5 அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து பாடி லூஸை மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ண தெரியும், டெய்லர்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது ஓரளவுக்கு புரியும். பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் இதை மெஷர்மெண்ட் ப்ளவுஸே அப்படியே வச்சு அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஆம் ஹோல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரஃபாக தான் ட்ரா பண்ணிட்டுருக்கேன். எக்ஸாக்டாக ஆக்சுவலி மேட்ச் ஆகும் இந்த ப்ளவுஸுக்கு, பட் நான் கொஞ்சம் ரஃபாக தான் ட்ரா பண்ணுறேன். பிகாஸ் நம்ம நெக்கு மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், நம்மளுக்கு அந்த ஆம் ஹோல் அளவு இதெல்லாம் தேவையில்லை. பட் ஸ்டில் நீங்கள் வேணால் ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் நம்ம மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே பேக் நெக் ட்ரா பண்ணுறோன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஃப்ரண்ட் நெக் இருக்கணும், ரெண்டுமே ஒரே ஃபேஸிங்கில் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அந்த ஹூக்ஸு அந்த மடிச்சு தைக்கிறதுக்கு அதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதனால் ரொம்ப எட்ஜில் மார்க் பண்ணாதீங்க, ஒரு 1 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஷார்ட் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட் ஷோல்டரை வந்து மேலேயும் கீழேயும் நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்கோட ஹைட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம பேக் நெக்கில் பண்ண மாதிரி அந்த யூ வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி நான் பேக் நெக்கில் பண்ண மாதிரி 3 டாட்ஸ் வச்சும் நம்ம பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அப்படியே நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து எப்பவுமே சின்ன சின்னதாக டாட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து முடிச்சாச்சு. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு, க்ராஸ் கட்டிங்னா கொஞ்சம் க்ராஸாக, தட் இஸ் ஆர்ம் ஹோலும் நெக்கும் வந்து ஒரே பாயிண்ட்டில் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் நெக்கு. இப்போது ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட் சைட் போயிடுங்க. பார்டர் இது இல்லை அதனால் உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். பார்டர் இருக்குது அப்படின்னாலும் இதே மெத்தடு தான். ஸோ ஹாஃபாக ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் கிளாத்தை வந்து 1/2 நான் மார்க் பண்ணேன், அதுக்கப்புறம் அதோட 1/2 அதோட 1/2. ஸோ பார்த்தீங்கன்னா 3 டாட் இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போது நெக் ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து
செக் பண்ணிக்கோங்க, அது மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதே மாதிரி ஸ்லீவோட ஹைட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கார்னரில் மட்டும்தான், நம்மளுக்கு ஹைட்டெல்லாம் தேவையில்லை. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஃபுல் மார்க்கிங்கே காட்டுறேன். ஸோ ஸ்லீவோட ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே பார்டர் இருக்கக்கூடியது அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வந்து ஹெம்மிங் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு அடித்து திருப்புற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் கிளாத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் சில பேர் 1/2 இன்ச் விடுவாங்க, சில பேர் 1 இன்ச் விடுவாங்க. நீங்கள் எப்படி அதை மடித்து தைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, மெஷர் பண்ணோம் இல்லையா, 1/2 நம்ம மார்க் பண்ணோம். இதில் நம்ம டபுளாக மார்க் பண்ணோம். இப்போ 6 6.5 இருந்துச்சுன்னா இங்கே நம்ம 13 மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட்டு. ஸோ பார்டருக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மட்டும் இருந்தாவே போதும். நம்ம கீழே வந்து 13 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுவே போதும். இது நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். ஸோ ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2.5 இன்ச் to 3 இன்ச் கீழே இறக்கி இப்போது ஃபுல் வித் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்லீவோட ஃபுல் லென்த் இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்போது வந்து லைட்டாக நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் குடஞ்சி எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த லைன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு ரஃப் ட்ராயிங் தான் நான் பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு எனக்கு இது வரைய வராது அப்படின்னா டைரெக்டாக ஸ்லீவ் அப்படியே வச்சு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடஞ்சி எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட் முன்னாடி பக்கம் கொஞ்சம் பெண்டாக வரும், பின்னாடி பக்கம் கொஞ்சம் பெண்டு கம்மியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு. நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இதை எக்ஸாக்டாக எப்படி ஒரு பாடி மெஷர்மெண்ட்டோ இல்லாட்டி அலோவ் ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த குடஞ்சி எடுக்கிறதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 1/2 இன்ச் குறைச்சி அந்த மாதிரி அதெல்லாம் ஃபுல்லாக நான் உங்களுக்கு போடுறேன். தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரஃப் ட்ராயிங், பட் இதுவே வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கெல்லாம் இதுவே போதும். எஸ்பெஷலி சிம்பிள் டிசைன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இதுவே வந்து போதுமான அளவு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ கட்டிங் பண்ணும்போது அந்த குடஞ்சி எடுக்கிறதுல கொஞ்சம் நாட்ச் போட்டுப்போங்க. பட் இதில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போதே தெரியும், இதில் நம்மளுக்கு ஆக்சுவலி தேவையில்லை, நம்ம பார்டர் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து ரெடி. பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு. இப்போது நம்ம வாங்கியிருக்க அந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு பாருங்கள். யூஸ்வலி பர்ஃபெக்டாக தான் இருக்கும், இல்லை கொஞ்சம் முன்ன பின்னா சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா நெக் வந்து அகலமாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணப்பே நான் உங்களுக்கு சொன்னேன், யூஷுவலாக 6 இன்ச்சை விட இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ ஹைட்டுமே முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த டிசைனாக இருந்தாலும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த டெய்லரிங் சாக் வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கிட்டில் கிடைக்கும். ஸோ டெய்லரிங் சாக் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பொறுமையாக நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ட்ரேஸ் பண்ணுங்கள். இதை நான் ஒரே ஒரு மோட்டு மட்டும் பண்ணுறதுனால ஒரே ஒரு கையில் பிடிச்சி நான் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யாராவது ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு அவங்கள வந்து ஒரு சைடு நல்லா டைட்டாக பிடிச்சிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ நெக் நம்ம ஆல்ரெடி அந்த டபுள் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நெக்கோட லைனோட கரெக்டாக நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சு மேட்ச் பண்ணி ஃபுல்லாக ஒரு சைடு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கு பாருங்கள், அந்த லைன் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அந்த மேட்சிங் லைனோட வச்சு நம்ம வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக்கோட ஹைட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் நம்ம நகர்த்தி வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும், இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் மேலே அந்த ஒரு மோட்டு கட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம பியூட்டிஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒரு சைட் ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து கரெக்டாக அந்த லைன் மேட்ச் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அந்த ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருக்குது இல்லை கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு சென்டர் மோட்டுவை ஸ்டார்ட் பண்ணி வரைஞ்சி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுருங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நெக்கு லைன் கரெக்டாக மேட்ச் பண்ணி இன்னொரு சைடு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெண்டு சைடுமே டிசைன் வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா டிசைனுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இது எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா. ஸோ ட்ரேசிங் பேப்பர் உங்களுக்கு ஹோல்ஸோடையே உங்களுக்கு கிடைக்குது, வித்தவுட் ஹோல்ஸும் இருக்குது. பட் ஹோல்ஸோடு வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸி. ஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறீங்க, ட்ரேசிங் பண்ணுறீங்க, முடிஞ்சுது, அவ்வளோதான் வேலை. எம்ப்ராய்டரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னா கரெக்டாக அப்படியே வச்சு நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது, நான் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் கம்மி வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சாக் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேப்பர் அண்ட் சாக் எல்லாமே
உங்களுக்கு காம்போவாகவே கிடைக்கும். ஸோ ஒரு சாக்கே நீங்கள் அட்லீஸ்ட் நிறையா ட்ரேசிங்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் பேப்பருமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அண்ட் நான் டெரபிள். ஸோ லைஃப் லாங் நீங்கள் இதை வச்சு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் 4 வருஷம் கழித்து ஒரு கஸ்டமர் இதே டிசைன் கேட்குறாங்கனாலும் நீங்கள் இதே டிசைனை அப்படியே ஈஸியாக போட்டு கொடுத்துடலாம். இதே நீங்கள் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க, அந்த ட்ரேசிங் புக்கு, அந்த A4 ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கறது, 100 டிசைன்ஸ் வந்து இவ்வளோ, 200 டிசைன்ஸ் இவ்வளோ, இதெல்லாம் வாங்கி நீங்கள் குப்பையில் தான் போடணும், கொஞ்சம் கூட யூஸ் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்து உங்களுக்கு A4 ஷீட்லேயோ A3 ஷீட்லேயோ உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரிண்ட் அவுட்டை வச்சு நீங்கள் வந்து அகெயின் கார்பன் ட்ரேசிங் நீங்கள் பண்ணணும். கார்பன் ட்ரேசிங் பண்ணிங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா 3rd டைம் அது கிழிஞ்சிரும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் இப்போ டிசைன் பத்தலை அப்படிங்கும்போது கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இன்கேஸ் எங்கேயாவது சரியாக விழுலை அப்படின்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே வந்து உங்களுக்கு மோட்டு அங்கங்கே லீஃப் மாதிரி ஒரு மோட்டு வேணால் கூட இதை வச்சு நீங்கள் அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போது மீதி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் சரி, தட் இஸ் எவ்வளோ லென்த் இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்துருக்க டிசைன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு சைடு நம்ம ட்ரேஸ் பண்ணும். அதுக்கு நான் கெரசின் மிக்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ கெரசின் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது கப்லேயோ இல்லை இதில் பேப்பர் கப்பில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரேசிங் பவுடர், இப்போ நிறைய ட்ரேசிங் பவுடர்ஸ் வந்து சேல் இருக்குது, நம்மளோட வெப்சைட்லேயுமே இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட் வாங்கினாவே உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு வரும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நூல் வச்சுக்கோங்க, லைக் காட்டனோ இல்லை துணியோ எல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி நூல், நல்ல திக்கான ஒரு நூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி கரெக்டாக ஸ்லீவோட மெஷர்மெண்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு யாராவது பிடிக்க சொல்லிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனை தொட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுவுமே அதே மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாக் வச்சு நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நான் மேட் சைடில் பண்ணணும். ஸோ கெரசின் வச்சு பண்ணும்போது நீங்கள் வந்து கிளாசி சைடில் பண்ணணும். இதை வந்து மாற்றி பண்ணிங்க அப்படின்னா ட்ரேசிங் வந்து விழாது. ஸோ இதில் பாருங்கள், நான் கிளாசி சைடில் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறேன். கெரசின் பண்ணும்போது கிளாசி சைடில் பண்ணணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லீவ் எல்லாமே வந்து ஒரு சைடு ஒரே ஒரு ஸ்லீவோட ட்ரேசிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சைடு இப்போ மேங்கோ டிசைன், பீகாக் டிசைன்லாம் இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து நமக்கு இந்த பக்கம் வேணுமா இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதோட மிரர் இமேஜ் வேணுமா இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரேசிங் பேப்பரை திருப்பி வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் கெரசின் மிக்சரும் காட்டுறேன். ஸோ நீங்கள் திருப்பி வச்சு, ஸோ மேட் ஃபினிஷ் இருக்கிற சைடு வந்து நீங்கள் ட்ரேஸ், தட் இஸ் டெய்லரிங் சாக் வச்சு நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பக்கம் திருப்பும்போது நீங்கள் டெய்லரிங் சாக் யூஸ் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது, ட்ரேசிங் விழாது. அதனால தான் இந்த பக்கம் திருப்பும்போது நம்மளுக்கு கிளாசி ஃபினிஷ் சைடு இருக்கும்போது உங்களுக்கு மிரர் இமேஜ் ஆஃப் த டிசைனும் வந்துடும். ப்ளஸ் நீங்கள் கெரசின் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரேஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே, நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் வாங்கினீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பேப்பர் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ் கிடையாது, பிகாஸ் அது உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கும் இருக்காது. A3 சைஸோ இல்லை A4 சைஸோ நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு அது மேட்ச் ஆகாது. அகெயின் அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் அந்த ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணி ஹோல்ஸ் போட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு பாருங்கள். இதுன்னா நீங்கள் கடகடனும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து இமீடியட்டாக பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெப்சைட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண பிக்சர் இது. ஸோ இது நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சராக வச்சும் யூஸ் பண்ணலாம், இதே ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஸ்டிச்சஸ் கூட யூஸ் பண்ணி உங்களோட கிரியேட்டிவிட்டி மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியும் டிசைன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி நீங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.